ராதே கிருஷ்ணா, மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று அர்ஜுனனுக்கு கீதோபதேசத்தில் எம்பெருமான் ஜெகத்நாயகன் பாண்டுரங்கன் நாராயணன் அருளியது போல, இந்த ஆண்டும் நம்முடைய பார்வை இசைப்பயிற்சி மைய ஆன்மீக அன்பர்கள் சேர்ந்து மார்கழி பாவை நோன்பு நோக்க இருக்கிறார்கள். அதிகாலை 5 மணிக்கு திருப்பாவை திருவம்பாவை பாடப்பட்டு நாமசங்கீர்த்தனம் நடைபெற இருக்கிறது. இப்போ உங்கள் எல்லாருக்கும் அடுத்த கேள்வி வரும், எந்த இடத்துலன்னு. புதுக்கோட்டையில் புராதனமான 30க்கும் மேற்பட்ட ஆலயங்களை தேர்வு செய்து ஆண்டுதோறும் நாம் பாடி வருகிறோம். இந்த ஆண்டும் உங்களுடைய பேராதரவோடு ஒத்துழைப்போடு மார்கழி மகா உற்சவத்தை தொடங்க இருக்கிறோம். டிசம்பர் 16ஆம் தேதி முதல் மார்கழி மகா உற்சவம் நடைபெற இருக்கிறது. எனவே வழக்கம்போல் இந்த ஆண்டும் நாம் செல்லுகிற ஆலயங்களுக்கு நீங்கள் வருகை தந்து திருப்பாவை திருவம்பாவை பாடி தொடர்ந்து நாமசங்கீர்த்தனம் முடித்து மகா மங்கள தீபகாரத்தை பார்த்து பிரசாதம் பெற்றுக்கொண்டு வருவதாக சங்கல்பம் செய்திருக்கிறோம். எனவே நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த ஆண்டும் சிறப்பிக்க வேண்டுமா அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கூடுதலாக ஒரு தகவல், இந்த ஆண்டு உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் எல்லோரையும் அழைத்து வந்து ஆண்டாள் சொன்னது போல, கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் என்பது போல, ஊர் கூடி கொண்டாடுவோம், அரங்கனை திருப்பாவை பாடுவோம், திருப்பள்ளி எழுச்சி பாடுவோம், எல்லாம் வல்ல ஜெகத்நாயகனை கொண்டாடுவோம், வாருங்கள் மார்கழி நோன்பு நோற்போம், மார்கழி மகா உற்சவத்திற்கு ஒன்று சேர்ந்து செல்லுவோம். ஒவ்வொரு நாளும் எந்த இடத்தில் மார்கழி மகா உற்சவம் நடக்கிறது, திருப்பாவை திருவம்பாவை பாடப்படுகிறது என்பதை நாம் முகநூல் வழியாகவும் வாட்ஸ்அப் வழியாகவும் எல்லோருக்கும் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். உங்களுக்கும் இந்த தகவல்கள் தெரிந்து கொள்ள ஆர்வம் இருந்தால் உங்கள் வாட்ஸ்அப் எண்ணை எங்களுக்கு அனுப்பவும். நாள்தோறும் எந்தெந்த ஆலயத்திலே நடைபெறுகிறது என்பதை முதல் நாளே தெரியப்படுத்துகிறோம். ராதே கிருஷ்ணா.